இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவ் பஜ்ஜி மசாலா பார்க்க போகிறோம் அதை ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் அதில் நம்ம எந்த காய் வேணாலும் சேர்த்து செய்யலாம் நம்மளுக்கு எந்த காயெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த காயெலாம் போட்டு பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பசங்களுக்கு இது கண்டுபிடிச்சே பார்க்க மாட்டாங்க என்ன காய் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு பிடிக்காத காயெல்லாம் நம்ம இதை மாதிரி கொடுக்க முடியும் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பத்து பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கேரட் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு அரை ஸ்பூன் சோம்பு பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் எப்படி பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் கட் பண்ண கேரட் போட்டுக்கலாம் கட் பண்ண பீன்ஸ் போட்டுக்கலாம் கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம் பாதி வெங்காயம் போட்டுக்கலாம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை திறந்துடலாம் இப்போ காய் நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம போட்டிருக்க காயே தெரியாது நம்ம மசிச்சிட்டோன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மசிஞ்சு வரும்போது என்னென்ன காயின்னு பசங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ நல்லா மசிச்சிட்டோம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் மெல்ட் ஆகட்டும் இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு நம்ம மிச்சம் வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சோம்பு பொடி சீரகப்பொடி கரம் மசாலா பாகபோஜ் மசாலா உப்பு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வேக வச்சு மசிச்ச காயை இதில் போட்டுடலாம் அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் அது ஒரு அஞ்சு நிமிஷமாவது கொதிக்கணும் அப்போ தான் காயோட பச்சை வாசனை போகும் நம்மளது வேக வச்ச காய் தான் இருந்தாலும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் கொதித்து கொஞ்சம் திக்காக வரும் இதுக்கு நம்ம கலரே போட தேவையில்லை நம்ம பீட்ரூட் போட்டதுனால நம்மளுக்கு ரெட் கலர் தானாகவே கிடைச்சிரும் இந்த அளவுக்கு திக்காய் வரும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தவா வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு இந்த பண்ணை நடுவில் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி தவாவில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் திருப்பிடலாம் கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கலாம் இதை இப்போ திருப்பியாச்சு இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணால் போதும் இப்போ எடுத்துடலாம் நம்ம பாகுபஜ் மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த பாகுபஜ் மசாலாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரேவதி வீட்டு சமையலுக்கு subscribe பண்ணுங்கள்